ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸை டிசைனர் ப்ளவுஸாக மாற்றிடலாம், அது எப்படி தைக்கலாம் அதுதான் இன்றைக்கான வீடியோ. இப்போ வாங்க, இந்த டிசைனர் ப்ளவுஸாக எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதா ப்ளவுஸை எப்படி நம்ம டிசைனர் ப்ளவுஸாக மாற்றலாம் அப்படி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கான வீடியோ. இது வந்து லைனிங் ப்ளவுஸு. நான் வந்து இந்த மாதிரி நெக்கு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி திருப்பி வச்சு தைச்சிருக்கிறேன். பாருங்கள், பேக்கில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டேன். இதில் லேஸ் வந்து 2 மீட்டர் எடுத்துக்கிட்டேன். 2 மீட்டர் எடுத்து இந்த லேஸை வச்சு தான் நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறோம். பாருங்க, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பேக் பீஸ் ரெடி பண்ணியாச்சு, நல்லா டிசைனாக தைச்சாச்சு. இப்போ இது வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் நெக் டிசைன் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் கொடுத்தா போதும். இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ரைட் சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஷோல்டரு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். சா ப்ளவுஸை நல்ல ஒரு டிசைன் ப்ளவுஸாக நம்ம இப்போ மாற்றியாச்சு. இந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து இதுதான் கொடுத்துருக்குறாங்க, இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக நான் வந்து சேரீயில் இன்னொரு கலர் இருந்துச்சு, அந்த கலரை நான் பைப்பிங் வச்சு தைச்சுக்கிட்டேன். இதுதான் ஸ்லீவு. இப்போ இந்த ஸ்லீவை இதில் வச்சு அட்டாச் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு, சைடும் ஜாயின் பண்ணியாச்சு, ப்ளவுஸே முடிச்சாச்சு. அவ்வளோதான், அவ்வளோதாங்க. சாதா ப்ளவுஸை டிசைனர் ப்ளவுஸாக மாற்றியாச்சு பார்த்தீங்களா. இந்த லேஸ் வந்து டிசைனாக வாங்கிட்டு வந்தேன், 2 மீட்டர் வாங்கிட்டு வந்தேன். அது இந்த மாதிரி டிசைனில் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து நாட்டும் மணியும் வந்து அவங்க கேட்கலை, எனக்கு மணி வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா துணியிலேயே இந்த மாதிரி வச்சு விட்டேன், நாட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸ்லீவில் வந்து சும்மா சிம்பிளாக பைப்பிங் மாதிரி வச்சு விட்டேன். ஃப்ரண்ட் நெக்லேயும் இந்த மாதிரி கொஞ்சமாக டிசைன் வச்சு விட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு அழகான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் டிஜேஎஸ்ஹெச். Bye friends, thanks for watching.